ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்வாஷாட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்லிட் ஃபிஷஸ் அப்படிங்கிற ஃபிஷ்ஷை வந்து எல்லாருக்குமே ஒரு க்ரேஸாக இருக்கும். அக்வேரியம் ஷாப்ஸில் பார்த்த உடனே அதோட கலர் பேச்சஸ் வந்து ரொம்பவே நம்மளை ஈர்க்கும். அந்த அளவுக்கு வந்து சிக்லிட்ஸை வந்து நம்ம வாங்கி வளர்க்கணும் நம்ம தொட்டியில் அப்படிங்கிறது எல்லா ஹாபிஸ்ட்டுக்குமே வந்து ஒரு ட்ரீமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இதோட ப்ரைஸ் அஃபோர்ட் பண்ண முடியாததுனால, ஏன்னா பேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200-300 அந்த மாதிரி ரேஞ்சில் சேல் பண்ணுவாங்க. நான் 200 சொல்கிறதே ரொம்ப கம்மி தான். ஸோ மேக்ஸிமம் 300-400 ப்ளஸ் தான் சேல் பண்ணுவாங்க. ஒரு சில ஷாப்ஸில் ஒரு சில லாட்ஸ் வந்து சின்ன சைஸஸ் வந்து வரும். அப்படி சின்ன சைஸஸ் வரும்போது நீங்கள் வாங்கி வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அந்த ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ சின்ன சைஸஸ் வாங்கும்போது உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே வந்து பெரிய சைஸ் இருக்குன்னா, நீங்கள் ஆர்டர் பேசிஸில் எனக்கு சின்ன சைஸ் சீக்ரெட்ஸ் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி வச்சு வாங்கலாம். வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட்டில் சிக்லிட் ஃபிஷஸ் வந்து நிறைய பேர் வந்து கண்ணாடி தொட்டியில் முட்டை போடுமா, அதாவது பேசிக்காக சிக்லிட்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்லிட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃப்ளவரானும் சிக்லிட்ஸ் தான், ஆஸ்கர் ஃபிஷ்ஷும் சிக்லிட் ஃபேமிலி தான். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து டைரெக்டாக குட்டி போடக்கூடிய ஃபிஷ்ஷஸ் கிடையாது. எல்லாமே வந்து எக்லே பண்ணி அதோடய குஞ்சுங்களை வந்து மேல் ஃபிஷ்ஷஸ் வந்து வாயில் வச்சு கேர் பண்ணோம். ஸோ இதுதான் அதோடய ப்ரீடிங் ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த ப்ரீடிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபிஷ்க்கும் வந்து மாறுபடும். அதாவது சிக்லிட்ஸில் எல்லா ஃபேமிலியும் ஒரே மாதிரி ப்ரீடிங் ப்ராசஸ்ஸான்னு கேட்டிங்கன்னா அதுவே கிடையாது. இப்போ ஃப்ளவரான் வந்து ஒரு மேன்மேடு ஹைப்ரிட் ஃபிஷ் தான். ஃப்ளவரான் ப்ரீடிங் ப்ராசஸ்ங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ப்ராசஸ்ஸு. அதை பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ரீடரால் மட்டும்தான் முடியும். எனக்கு தெரிஞ்சு இதை நார்மலாக வந்து நம்ம ஷாப்பில் பண்ணுற மாதிரி, ப்ரீடர் சைட்டில் பண்ணுற மாதிரி அக்வாரியம் ஷாப்லேயே ட்ரை பண்ண மாட்டாங்க. நம்ம வீட்டில் வந்து ட்ரை பண்ணணும்னா ப்ராப்பராக ஓரளவுக்கு அக்வாரியம் ஹாபியில் ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சிக்லிட்ஸை நீங்கள் வளர்க்குறதுனாலே பேசிக் ஃபிஷஸ், அதாவது கப்பி, மோலி, பிளாட்டி வெரைட்டிஸ், அப்புறம் கொய்கார்ப்பு, கோல்ட் ஃபிஷஸ்ஸு, இந்த மாதிரியான ஃபிஷஸ்லாம் நீங்கள் முதல்ல கொஞ்சம் வளர்த்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த அக்வாரியம் ஃபிஷ் டேங்க்கில் வந்து எப்படி வாட்டர் குட் பாக்டீரியாஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, வாட்டர் சேஞ்ச் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி எந்த ஃபிஷ்க்கே எந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருந்தால் தான் இந்த ஹாபிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த சிக்லிட்ஸ் ஹாபிக்குள்ளே நீங்கள் வர முடியும். சிக்லிட் ஃபிஷ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். சிக்லிட் ஃபிஷஸ் பொறுத்த வரைக்கும் என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்னா, டேங்க்கில் ஃபிஷஸ் வந்து கூட்டமாக வச்சுருக்கணும். அதே சமயத்தில் வந்து வாட்டரில் அமோனியா லெவல்ஸு, நைட்ரேட் லெவல்ஸ்லாம் அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபிஷ் வந்து ஒன்று ஒன்றா லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆல்ரெடி சிக்லிட்ஸோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும், நீங்கள் ப்ரைஸ் அதிகமாக தான் வாங்கிட்டு வந்து வளர்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சில லாட்ஸில் லோ ப்ரைஸஸ் வந்து கிடைக்கும். அதாவது சிக்லிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இப்போ சென்ட்ரல் அமெரிக்கன் சிக்லிட்ஸு, மெபுனாஸு, லேக் மலாவிஸு, அப்புறமா ஆஃப்ரிக்கன் சிக்லிட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போது கரண்ட் சினாரியோவில் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் கோவிட்டு மோஸ்ட்லி வந்து ப்ராஃபிட்டபிள் ப்ரைஸில் இருக்கிற மாதிரி லெங்க் ஆஃப் ஃபிஷஸ் தான். அதாவது ஓரளவுக்கு ஒரு டிசைட் லெங்க்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ரேட்டுக்கு சேல் பண்ண முடியுங்கிறதுனால அந்த மாதிரி தான் வாங்கியே விற்கிறாங்க. ஓரளவுக்கு சின்ன சைஸஸ்லாம் ஒரு சில டைமில் ரேராக வந்து வருது. ஸோ அப்படி வரும்போது நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா சைஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஆனால் உங்கள் கண்ணாடி தொட்டியிலே வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சைஸ் வந்து சரிப்பட்டு வராது. ஸோ அந்த சைஸில் வாங்கி அதை ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு கரெக்டாக கொண்டு வரணும். நீங்கள் அதை எப்படி கொண்டு வர முடியும், ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபிஷ் வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் ஃபிஷ் கிடையாது. இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக வளர்க்கணும், லெங்க் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக அது வளர்ந்து ஓரளவுக்கு அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்து சீக்கிரமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட் அப்படிங்கிறது கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கணும். நீங்கள் வந்து நேச்சுரலான, அதாவது இந்த நான்வெஜிடேரியன், அதாவது ஸ்ட்ரிம்ஸு, சிக்கன், இந்த மாதிரி வந்து வெரைட்டி ஃபீட்ஸ் வந்து நீங்கள் சிக்லிட்ஸுக்கு கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதோட க்ரோத் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த க்ரோத் வந்து ஓரளவுக்கு அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னா தான் அந்த ப்ரீடிங் ப்ராசஸ்க்கே ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபிஷ்ஷில் ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரலாகவே இந்த ஃபிஷ் வளர்க்கும் போது உங்கள் டேங்க்கில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கணும். ஓரளவுக்கு ஒரு 3 அடி லெங்க்த்துக்கு டேங்க் இருந்தது அப்படின்னா பெஸ்ட்டு. இல்லைனா குறைஞ்சபட்சம் 2-2.5 அடி லெங்க்த்து, இல்லைனா 2.5 அடி, இல்லைனா 3 அடி, இந்த மாதிரி லெங்க்த்தியான டேங்க்ஸ். இப்போ பேசிக்லி வந்து சிக்லிட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதே லெங்க்த்தியான டேங்க்ஸ் தான். ஸோ இதில் சிக்லிட் ஃபேமிலியில் ஒரு லெங்க்த்துக்கு விதிவிலக்கு அப்படின்னு சொல்லலான்னா ஃப்ளவரானை மட்டும் சொல்லலாம். ஃப்ளவரான் பொறுத்த வரைக்கும் அது சிங்கிளாக வளர்க்குறதுனால அது வந்து ஓகே. அது மட்டும் இல்லாமல் அது லெங்க்த் வைஸ் ஸ்விம் பண்ணுற ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறத விட பாட்டம் டு டாப் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஃபிஷ். நீங்கள் ஃப்ளவரானை பொறுத்த வரைக்கும் அக்வாரியம் ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா பாட்டம் டு டாப் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹியூமன்ஸ்கிட்ட வந்து நம்மக்கிட்ட ரொம்ப பெட்டாக
பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபிஷ். அதனால் வந்து அதுக்கு ரொம்ப லெங்க்தியான ஸ்பேஸ் தேவை அப்படிங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. சிக்லிட்ஸில் எல்லா வெரைட்டியுமே வந்து ரொம்ப கிளவரானது தான். எப்போ ஃபீட் போடுறாங்க, யார் ஃபீட் போடுறாங்கன்றது வரைக்கும் நோட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் ப்ரீடிங் ப்ராசஸ்க்கு ட்ரை பண்ணும்போது நிறைய ஹைடிங் ஸ்பாட்ஸ் வந்து இருக்கணும். உங்கள் ஃபிஷ் டேங்க்கில் வந்து சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறது பேஸில் வந்துட்டு சாண்ட் சப்ஸ்ட்ரேட்டாக இருக்கணும். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து பாட்டம் டுவெல்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்துலேருந்து மண்ணை தூக்கி இன்னொரு இடத்துக்கு போட்டு விளையாடக்கூடிய ஒரு ஃபிஷ் தான். ஸோ இது வந்து அது விளையாட்டுக்காக பண்ணுதா, அது நேச்சரே அப்படி தான். ஸோ நீங்கள் எக்கு லே பண்ணதுக்கப்புறமா மேல் வந்து ஃபீமேல் வந்து எக் லே பண்ணோம், மேல் வந்து வாயில் வந்து குஞ்சுங்களை வச்சு கேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பராக வந்து ப்ரீடிங் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் அப்படி தான் வந்து குஞ்சுங்களை வந்து வெளியெடுப்பாங்க, மேலோட மவுத்தில் அது வந்து வச்சு கேர் பண்ணோம். ஸோ இந்த ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் குஞ்சுங்களை வந்து முட்டையிலேருந்து வரக்கூடிய மீன் குட்டிங்களை ரொம்பவே கேர் பண்ணக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ கிளாஸ் டேங்கில் இதை ப்ரீட் பண்ணுறது காம்ப்ளிகேஷன் அப்படின்றது கிடையாது. ஸோ காம்ப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா, நீங்கள் வந்து வாட்டர் பராமீட்டர்ஸையோ இல்லைனா வந்து இதுக்குண்டான வந்து பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸோ ப்ராப்பராக கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீட் பண்ண முடியாது கிளாஸ் டேங்கில். நீங்கள் ஓரளவுக்கு ஃபிஷ் ஹாபிலே ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் இந்த ஃபிஷ்ஷே வளர்க்க முடியும். அதே சமயத்தில் சிக்லிட்ஸை நீங்கள் ரொம்ப வருஷம் வளர்த்துருந்தால் தான் இதுக்கு ப்ரீடிங் வரைக்கும் நீங்கள் போக முடியும். இது நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சிக்லிட்ஸை வந்து நீங்கள் எடுத்தவுடனே, இப்போது ஒரு கப்பி வந்து ஒரு பிகினர் வாங்கிட்டு போய் ஒரு மேல் ஃபீமேல் கப்பி பேசிக் கப்பி விட்டாலே வந்து ப்ரீட் ஆகி குட்டி போட்டுருது இல்லையா. ஸோ அவ்வளவு சிம்பிள் ப்ராசஸ் கிடையாது. இப்போ சிக்லிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ப்ரீடு வந்து ஈஸியாக ப்ரீட் ஆகும், அதாவது ஒரே ஒரு வெரைட்டி வந்து ஈஸியாக ப்ரீட் ஆகும், அது வந்து போலார் பேரட் தான். ஸோ போலார் பேரட்டை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நான் ரெகுலராக வாங்குகிற அக்வாரியம்லேயே வந்து கஸ்டமர் சைடில் வந்து ப்ரீட் ஆகிற ஃபிஷஸ் வந்து கொண்டு வந்து அக்வாரியம்லேயே கொடுப்பாங்க. நிறைய குட்டிங்களை வந்து வச்சுருப்பாங்க, சேல் பண்ணுவாங்க, ரொம்ப சின்ன சைஸு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ போலார் பேரட்டை சிக்லிட் பொறுத்த வரைக்கும் போலார் பேரட் ஃபிஷ் வந்து அதோடய குட்டிங்களை சாப்பிடவே செய்யாது, அந்தளவுக்கு அது கேர் பண்ணி கூடவே கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கோம். அதுவும் எக்லேயிங் தான், அதுவும் சிக்லிட்ஸ் ஃபேமிலி தான். ஸோ இந்த ஃபிஷஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீடிங் அப்படிங்கிற ப்ராசஸ் எப்படி பண்ணணும், ஒரு ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு எப்படி தயார் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். கண்ணாடி தொட்டியில் கண்டிப்பாக ப்ரீட் பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அதுக்கு உண்டான ரெக்குயர்மெண்ட்டை நீங்கள் கொடுத்துருந்தால் மட்டும் அது பாசிபிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.